Chitra, Social Talk. ஒரு ஏசி அறை இல்லைன்னா கூட்டத்துக்கு வரமாட்ட நீ, ஒரு கார் பயணப்படுறதுக்கு இல்லைன்னா வரமாட்ட. தமிழ்நாட்டில் கேரவன் முத முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு பெரியார் தானே சார்? எந்த தலைவர் இருந்துச்சு கேரவன்? இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே, அதை ஒரு வண்டியில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே படுக்கையறா, அதுவே அலுவலகம், அதுவே கூட்டமேடுன்னு ஒருத்தர் சுற்றுனது இருக்குல்ல, எந்த ஊருக்குள்ளே போயிட முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு குடல் இறக்க நோய் வந்ததுக்கு காரணமே அந்த மாதிரியான ஒரு வண்டியில் அன்றைக்கு சாலை வசதிகள் பத்தாமல் இருந்த பொழுது ஒவ்வொரு கிராமமாக போனது இருக்குல்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், குடங்கு 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 குடங்குன்னு ஆடி 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 ஒரு வண்டி போனால் உள்ளே உட்காந்த மனுஷன் என்ன ஆயிருப்பார் 70 வயசில்? இது பயணப்பட்டு அப்புறம் பேசலாமா அவங்க? அப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியுங்களா சார்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். ஒரு பெண் வெளியே வந்து சொல்ல போகிறது இல்லை, ஆனால் ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்னென்னா, முதல் முதல்ல இந்த நாட்டில் பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கணும். ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆணுக்கு கொடுப்பேனா பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிற குரல் அவற்றம் தான் வருது. பொண்ணை படிக்க வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். படித்த பொண்ணு வேலைக்கு போகணும், பொருளாதார விடுதலை வேணும். பெண்ணுக்குன்னு பேசுனது அவர் தான். அவர் வெறும் கடவுள் மறுப்பாக பேசினார். பெண்ணுக்கான சம உரிமையை, அவளுக்கான உரிமையை பேசுனது அவரை போல் யார் பேசியிருக்க முடியும்? இங்கே நீங்கள் திருப்பி இத்தனை ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் அமையும் பொழுது அவள் கொடுத்த வாக்குறுதியை நான் ஊர் பூரா போய் சொன்னேன். பெண்களுக்கு இலவச பேருந்து, இலவச பயணம் பேருந்துலங்கிறது மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு நான் தேர்தலுக்கு முன்னாடி நான் பேசின கூட்டத்திலேலாம் மறக்காமல் குறிப்பிட்டேன். அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அதை விமர்சிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன் இலவசமாக பேருந்து, இலவசமாக போகிறவங்கள நின்று போகலாம்ல அப்படின்லாம் சொல்கிறவங்க தெரியாது. அந்த பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு 4000 ரூபா சம்பாதிக்கிற பொண்ணு ஒரு ஊர்லேருந்து, கிராமத்துலேருந்து, மேலூர்லேருந்து மதுரைக்கு வேலைக்கு வர்றா அப்படின்னா அவளுக்கு ஒரு நாளைக்கு பஸ் டிக்கெட் 15 ரூபா 30 ரூபா சொல்லிட்டு மாதம் 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு போய் மதுரைக்கு போயிட்டு வரும்போது அவளுடைய இதர செலவுகளில் ஒரு 500 ரூபா 1500 ரூபா போயிடும். 1500 ரூபா இருக்க அப்பா என்ன சொல்லுவார்? ஏமா நீ மினிமம் 3000 ரூபா 4000 ரூபா சம்பாதிக்கிறதுக்குமா மதுரை வரைக்கும் போகிற, பேசாமல் இருமா வீட்டில் அப்படின்றவர் மாடை பார்த்துக்கிட்டு. இப்போ இந்த பஸ் இலவசங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பஸ் சும்மா தானே போகுதுப்பா, நான் போயிட்டு காலையில் போயிட்டு அன்னைகளை தான் வேலை பார்க்குறேன், 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு. மேலூரில் இருக்க பொண்ணு மதுரைக்கு வரும்பொழுது அவளுடைய பார்வை மாறும், அவள் சந்திக்கிற நபர்கள் மாறுவாங்க, அவளுடைய கல்வித் தகுதி மாறும். அறிவு என்பது வந்து வெறும் புத்தகம் மட்டும் இல்லைல்ல, வெளி உலக புழக்கமும் ஒரு அறிவு தான். அப்போ வரும்பொழுது அவளுக்கு சமூகத்தின் மேல் இருக்க அச்சம் குறையும், அவளுக்கு தினசரி வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஏற்படும், அந்த சிக்கலுக்கான முடிவை அவளே தீர்மானிப்பாள், முடிவெடுப்பாள். முடிவெடுக்கும் போது அவளுக்கு உறுதியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓ நம்மளால் இதை கையாண்ட முடியும் அப்படின்னு. அப்போ மதுரைக்கு வந்த பொண்ணு மதுரையிலேருந்து சென்னைக்கு வர முயற்சி பண்ணுவாள், சென்னைக்கு வந்தவ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக முயற்சி பண்ணுவாள், டெல்லிக்கு வந்தவ டெல்லியிலேருந்து உலகம் பூரா பயணப்பட முயற்சி பண்ணுவாள். ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்க பொண்ணை வெளியே கொண்டு வர்றது முதல்ல முக்கியம். அதற்கான வழிவகைத்தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். சேஃபோட அதுக்கான செக்யூரிட்டி இந்த அரசாங்கம் உன்னை பார்த்துக்கோ, நீ வெளியே வந்துடு, இருக்காத வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது வெறுமனை ஒரு இலவச பயணம், வெறுமனை மாதம் அடைகிற 1000 ரூபா அனுகூலம் நினைக்கக்கூடாது. அதன் மூலமாக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை மாறினா அவளுடைய தலைமுறை மாறுது. எப்பொழுதும் ஒரு ஆண் மாறுறதுனால அவனுடைய தலைமுறை மாறுதான் இல்லை, ஆனால் ஒரு பெண் மாறினா உறுதியாக அவளுடைய தலைமுறை மாறுது. இவ்வளவு செய்யும் ஒரு இலவச பேருந்து பயணம், அது நீ விளங்கவே விளங்காது. இது எங்கேருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஸ்டாலின் தலைமையில் இது செய்ய வருது அப்படின்னா, இது பெரியார்கிட்டருந்து படித்த பாடம். பொண்ணை தயவு செஞ்சு வெளியே வர வைங்க, அவளுக்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நடக்குது. இதை சொல்லவே மாட்டாங்க. 6 மணியான பொண்ணை வீட்டுக்குள்ளே போயிருக்கேன், நீங்கள் வெளியே வராதிங்க, உலகம் சேஃப் இல்லைம்மா. டேய் சேஃப் இல்லாமல் வச்சிருக்கிறது உன் பிரச்சனை, சேஃப் ஆக்கு. இதை சொல்லி அவங்க அந்த பொண்ணை வரக்கூடாதுன்னு சொல்லுவியா நீ? ஆம்பளையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கான் எப்படின்னா, அப்போ ஆம்பளையாடி அதை விட்டு பொண்ணை வரக்கூடாது பியா, நீங்கள்லாம் ஒழுங்காக ட்ரெஸ் போடுங்க. ஏண்டா நீ பார்க்காதடா, உன் பார்வை தப்பாக வச்சுக்கிட்டு அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன? இப்படி எல்லாமும் மீண்டும் மீண்டும் பெண்ணை சொல்கிறது பார்த்தீங்கன்னா வலதுசாரி சொல்லிக்கிட்டே இருப்பான். திராவிடத்தை எதிர்ப்பதன் மூலமாக வலதுசாரி ஆதரிக்கிறவனு அதே கருத்து வச்சுருப்பான், அது அவனும் கூட அதை சொல்லுவான் பார்த்தீங்கன்னா. அப்போ இது வந்து பெரியாரில் தொடங்கி இவ்வளோ தூரம் பயணப்படுறோம் இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு இது மிக தெளிவாக தெரியும், அவன் சும்மா கேட்டுக்கும். அதனால் இங்கே திராவிடத்தின் ஆட்சி என்பது, திராவிட கொள்கைகளின் ஆட்சி என்பது எத்தனை ஆண்டு காலமாக போனாலும் அவன் லேசாக தடுமாறுவதாக உங்களை தோணினா கூட அவன் விட மாட்டான், இதை பற்றிக்குவான். இதுதான் நம்மளை மேலேற்றி கொண்டு வந்தது. நான் பற்றிக்குவேன் இல்லை சார், என்ன தான் சார் மேலேற்றினுச்சு, நான் பற்றிக்குவேன், நான் விடாமல் பற்றிக்குவேன். நான் வந்து வெறுமனை 600 ரூபாயில் வந்து காலேஜ் படிப்ப ஒரு வருஷத்துக்கு படித்தவன், எல்லாரும் படிக்கலாம்ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் கல்லூரிக்கு போகணுங்கிற படிப்பின் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்தியது அவன் தானே சார் பண்ணான். படிப்படின்னு இன்றைக்கி இத்தனை கல்லூரி, இத்தனை மருத்துவக் கல்லூரி, இத்தனை கலைக்கல்லூரி, இத்தனை இடம், முதல்ல இத்தனை படிப்பகம் தமிழ்நாட்டில் வந்தது எதில் சார் வந்துச்சு? திராவிட கட்சியில் வந்துச்சு.
அதன் பிறகு படிக்கிறது சுலபமாயிருச்சு, எல்லாராலையும் பேப்பர் வாங்க முடிஞ்சு, வாரப்பத்திரிக்கை வாங்க முடிஞ்சுனோட தான் படிப்பகங்கள் படிப்படியாக குறைஞ்சே ஒழிய அன்னைக்கு படிப்பவங்க மாதிரி நான் என்னுடைய 10 வயசில் நான் வீதியில் இருக்க படிப்பகத்தில் போய் தான் எல்லா பேப்பரும் படிச்சிருக்கேன். என்னால் ஒரே நாளில் வந்து தீக்கதிலிருந்து முரசொலியிலிருந்து தினத்தந்தியிலிருந்து தினமணியிலிருந்து எல்லாவற்றையும் படிக்க முடிஞ்சிருக்காங்க. காரணம் நான் படிப்பகத்தில் போய் படித்தேன். என்னை நூலகத்துக்கு துரத்திருக்காங்க என் வீட்டில், சும்மா தானே கிடக்க போய் போயிட்டு திருமுக்கில் இருந்துச்சு, வீட்டில் வாங்க முடியாது எல்லா பத்திரிக்கையும். அத்தனை பத்திரிகையிலையும் குங்குமம், குமுதம், மாலைமதி, அம்புலி மாமா, பாலமித்ரா, எம்ஜி வல்லபன் நடத்தின நியூ ஃபிலிமாலயாவிலிருந்து அத்தனையும் படித்தது. காரணம் நான் படிப்பகத்தில் போய் படித்தது தான். அப்போ இது படிப்பகங்கிற ஒரு கல்ச்சர் ஏற்படுத்தினது இருக்குல்ல, அது திராவிட கட்சியாக ஏற்படுத்துச்சு, வேறு யார் ஏற்படுத்தினா? நீங்கள் நினைக்கிற கட்சி கூட கதையில் சொல்கிறீங்க, உட்காந்துருக்கட்டு தொண்டனுக்கு அவன் கதையே சொல்லியே, நீ வெளியே வா படி படின்னு சொன்னது தானே. பெரியாராக இருக்கட்டும், அதன் பிறகு அண்ணாவாக இருக்கட்டும், அதன் தொடர்ச்சியாக கலைஞராக இருக்கட்டும், அதை விடாமல் வச்சுருந்தாங்க. எவரெல்லாம் படித்தார்களோ, எவரெல்லாம் சிறந்த இளைஞர்களோ, எவரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தார்களோ, அவர்களை எல்லாம் மீடியத்துறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. அவனை வர வச்சுருவன் ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் எவனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் கலைஞர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு பொய்யா டூஜின்னு ஒரு வழக்கு ஒரு ஊழல் சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலம் கழித்து நீ வினோத்ராய் மன்னிப்பு கேட்குறாரு. என்ன நீ வாடி இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்குற? 2 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு, 10 வருஷம் பின் வேறு ஒருத்தர் ஆட்சி பண்ணியிருக்கான், அதற்கு சொல்லி 10 வருஷத்தின் மூலமாக 30 வருஷம் எங்களை பின்னுக்கு தள்ளிட்டான். கோரபுகள் மன்னிப்பு கேட்டு போகிற, வினோத்ராய் மன்னிப்பு கேட்குறாரு. அன்னைக்கு 2G சொன்ன பொழுது தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தவர்களுக்கே ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கவலி கத்தியிருக்கும் இருக்குமோன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அதுவரையும் டெல்லிக்கு போகும் பொழுதெல்லாம் டிஆர் பாலு பக்கத்தில் நிற்பார், அவர் தோளில் கைவிட்டு தான் போவார். என்றைக்கு ஆ ராசாவின் மேல் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ இங்கே போட்ட கையை எடுத்து இந்த தோளில் கை வச்சிட்டது. நீங்கள் அவனை கைவிட்டுருன்னு நினைக்கிறேன், நீ விடவே மாட்டேன். அவன் செய்யலைன்னு சொல்கிறான், நான் நம்புகிறேன் அவனை, இந்த கட்சி அவனை நம்புது, இந்த இயக்கம் அவனை நம்புது அப்படின்னு. அதற்கப்புறம் டெல்லிக்கு போ, 2G வழக்கு வந்த பிறகு கலைஞர் எப்பெல்லாம் டெல்லிக்கு போகிறாரோ அப்போல்லாம் பாருங்கள், அவருடைய கை ராசாவின் தோள்களில் தான் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியில் நீங்கள் மன்னிப்பு கேட்டா இல்லை, இப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? இத்தனை பத்திரிக்கை எழுதுனீங்களே, ராசா தான் ஆ ராசா தான் ஒரு பிரமாவம் சொன்னார் என்ன, ஜூனியர் உடல் அட்டப்படமாக போட்டு இத்தனை கோடி இருக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க, என்ன சொல்ல போகிறார் ராஜா அப்படின்னா? நான் எப்பொழுது ரொம்ப தரமாக இருந்ததுன்னு நினைப்பேன், யாரையும் உரிமையை சொல்லிக்கூட நினைப்பேன். ஆனால் அப்போ நான் சிறையில் இருந்தேன், அந்த ஜூனியர்னு பார்த்து நினச்சிட்டேன், சொல்லு வேண்டாம் அப்படின்னு நான் எழுதி வச்சேன். இந்த பேச்சு வந்துருச்சு, ஜூனியர் உடல்லாம் தாருமையாக மன்னிப்பு கேட்கணும்ல, வினோத்ராய் கேட்டுட்டார் அதெல்லாம் கேட்கணும்ல இல்லையா, சினிமாவில் அதை ஊழல்னு பேசணுமே மன்னிப்பு கேட்கணும்ல, எல்லாரும் பேசினா இல்லை. அப்போ இந்த கட்சி ரொம்ப தொடர்ச்சியாக இவர்களின் நலன் பேசிக்கிட்டே இருந்திருக்கு, அதை விடாமல் இருந்திருக்கு. விடாமல் இருந்திருக்கிறதுனால மக்களுக்கு அது புரியும், அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இப்போ உங்களுடைய கூற்றுப்படி இப்போ நான் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் எதிர்காலமே இல்லைன்றீங்களா? அரசு மக்கள் நீதி மையத்துக்கு எதிர்காலம் இல்லை என்பது கமல்ஹாசனுக்கே தெரியும், அதில் ஒன்றும் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். அது எப்படி நீங்கள் என்ன சார் மக்கள் நீதி மையத்தில் என்ன சார் ஆகும்? நான் இது முதல்ல தொடங்கிய காலத்தில் சொல்கிறது சார், கமல்ஹாசன் மேல் நமக்கு இருக்கிற தனிப்பட்ட ஈர்ப்பு என்பது வேறு, தனிப்பட்ட மரியாதை, அவருடைய துறை சார்ந்த மரியாதைங்கிற வேறு. அதற்காக எல்லா நேரத்துலையும் அவர் மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார் சார், ரொம்ப பெரிய பிரமாதமாக தேவாரம் பாடுவார். தாத்தா மாதிரி தேவாரம் பாடவே முடியாது அப்படிங்கிறக்காக நெடும்பயணம் போகும்போது தாத்தா நீங்கள் காரை ஓட்டுங்க, நீங்கள் தான் தேவாரம் பிரமாதமாக பாடுவீங்கள, வாங்க வாங்க காரை ஓட்டுங்க, எல்லோரும் ஏறுங்க, தாத்தா ஓட்டிடுவார் அப்படின்னு உட்கார வைக்கக்கூடாது. தாத்தா டிரைவிங் தெரியுமான்னு பார்க்கணும். நீ அந்த இப்போல தான் இருக்கு, கமல்ஹாசன் சினிமாவில் ரொம்ப பிரமாதமாக இருக்கார், ஆமாம் பிரமாதமாக இருக்கார், 60 ஆண்டு காலமாக எக்ஸ்ட்ராடனரி இருக்கார், எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்காக நீங்கள் மட்டும் கட்சி அரைஞ்சி வச்சுக்கிங்களா? கட்சி அவர் சொன்னதில் பிரமாதம் அதில் என்னென்னா, அண்ணா மும்மொழிக்குள்ளே ஆதரிச்சாருன்ட்டார், அண்ணா இப்போ மும்மொழிக்குள்ளே ஆதரிச்சார், கேள்வி கேட்டவனு கேட்க மாட்டேங்கிறான். இருமொழி கொள்கையே இந்தியா முழுமைக்கு சொன்னவர் அண்ணா, எங்களுக்கு ஆங்கிலம் இந்தியும் போதுங்க, மும்மொழிக்குள்ளே ஆதரிச்சாருன்னு ஒரு இந்தியா ஆதரிச்சாருன்னு சொல்கிறதா சொல்கிறார் அவர். அப்புறம் ராத்திரி போய் யோசிப்பார் போல் இருக்கு, தெரியாமல் சொல்லிவிட்டோமோன்னு. அப்புறம் கேட்டால் நான் 8வது படிச்சிருக்கேங்கிறது எனக்கு என்ன தெரியும் சொன்னாங்க அப்படிங்கிறது. அதனால் கமல்ஹாசனை பற்றி அதில் வந்து பெரிய விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கலகலத்துக்கு போனது விஷயம். நாம் தமிழரை பொறுத்தளவில் சீமான் என்பது ரொம்ப பிரமாதமாக பேசுகிறதா சொல்கிறாங்க எல்லோரும். பேச்சு போட்டிக்கு தயாராகிற புள்ள சொல்ல தெரியுமா, விவேகானந்தர் என்ன சொன்னது தெரியுமா, பாரதியார் என்ன சொன்னது தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லும். ஒரு 15 பேரை கோட் பண்ணும் அந்த புள்ள, அந்த பேசுகிற 8 நிமிஷம் பிரமாதமாக பேசும். அந்த பிள்ளை விவேகானந்தர் தெரியாது, பாரதியார் தெரியாது, சாக்ரட்டிஸ் தெரியாது, ஆனால் அதெல்லாம் கொட்டேஷன் சொல்லும், சாக்ரட்டிஸ் சொன்னதை போல், பாரதியார் சொன்னதை போல் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறார். சும்மா அவங்க பேசிட்டு அவர் தான் சார் சொன்னார் இந்த பெண்களுக்கு இலவச பயணம்லாம் வந்து பஸ்ஸில் நின்று போச்சு சொல்லுங்க. நீங்கள் ஒரு கட்சி என்பது அடிமட்டத்துலேருந்து வளரணும், அடிமட்டத்தில் வளர்ந்துருக்கா யார் இருக்காங்களா? அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 49 ஆரம்பிக்கப்பட்டு 67 ஆட்சிக்கு வர்ற 19 காலத்தில் எல்லா கிளைக்கழகங்களும் தொடங்கப்பட்டு விட்டுனா, எல்லா ஊர்லேயும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூடி பறந்துருச்சு, 500 பேருக்கு கூட்டம் பேசின ஆள் தான் கலைஞர், 50 பேர் கூட்டம் பேசினவர் தான் பேராசிரியர் அன்பழகன்,
இல்லையா? 100 பேருக்கு பேசினவர் தான் மதியழகன். நீங்கள் எப்பயாவது ஒரு கூட்டம் 100 பேருக்கு பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கும்மிடி பூண்டிக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பேசுகிறீங்க கூட்டம் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து திரும்ப 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 டிஜிட்டல் மீடியாவில் எப்படி கட்சி நடத்துவீங்க? இந்த பயல பூரா வந்து இப்போ ஃபோனில், இப்போ நானே இப்போ அதிக நேரம் நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஃபோனில் பார்க்கும்பொழுது சுவாரஸ்யமாக இருக்குது எங்கள் அண்ணன் பேசுகிறது, அட இல்லை அப்புறம் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்படிங்கும்போது நல்லாயிருக்கு. அதை செய்யக்கூடாதுல்ல சார், நீங்கள் அதை கண்டிக்கணும்ல. உங்களை கட்சி மேடையில் நீ உட்காந்துருக்கீங்க, உட்காந்துருக்க ஒருத்தர் பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு, குறைஞ்சபட்சம் திரும்பி டே தம்பி பேசாது, ரைட்டு தான் உணர்ச்சிவசப்பட்டு இப்போ சொல்கிறார். அவர் அவர் ரொம்ப கோபம், உள்ளுக்குள்ளே நெருப்பு குப்பளிச்சிருக்கான், அதில் சில தீப்பொறிகள் வெளியே வந்து விழுகுங்கிறார். ஏத்தாப்பில் கூட விழுந்துச்சுன்னா அவனுக்கும் விழுகும்ல, அவனுக்கும் கோபம் இருக்கும்ல. நீங்கள் குறைஞ்சபட்ச அடிப்படை நாகரிகம் திரும்பிடே, என்ன ஒரு அளவு இல்லையா? அதெல்லாம் சொல்லாது, அவன் கருத்தை பற்றி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சரி. நீங்கள் எல்லாத்துக்கும் பேசாமல் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை அவன் அப்படி கருதி பேசலை அப்படி சொல்கிறாரு. ஒரு தலைவருக்குரிய பண்பே இல்லை அது. நீங்கள் வந்து காமராஜிலிருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா பொதுவெளிகள்லையும் பார்த்திங்கன்னா அவர்கள் அறியாமல் அல்லது அவருடைய ஆப்சன்ஸில் யாரோ ஒருத்தர் எங்கேயாவது பேசியிருக்கக்கூடும். நான் வந்து நீங்கள்லாம் பேசாத பேச்சான ஆரம்பிக்கக்கூடாது, இது என்ன இவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் திராவிட முன்னேற்றம் என்ன செய்ய தெரியுமா, அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ன செய்ய தெரியுமா, டி ராஜேந்திரன் லட்சிய திராவிட முன்னேற்றம் என்ன செய்யுமான்னு ஆரம்பிக்கக்கூடாது. சரி நீ அவன் இல்லைல்ல, நீ ஏன் இப்படி பேசுகிற, அதைத்தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. அங்கேருந்து கடந்து வந்துட்டோம்ல வேண்டாம்னு இன்றைக்கி யாரும் அந்த பேச்சுகளை ரசிக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு தலைவராக அதை சொல்லணும்ல, செய்ய இன்னும் தரம் தாழ்ந்து 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 கீழே போவீங்கன்னா அப்புறம் நீங்கள் படித்த படிப்பில் என்ன பயன், நீங்கள் இத்தனை பேரை கோட் பண்ணி என்ன பயன், இன்னொன்று தனிப்பட்ட விரோதம் என்ன, ஒன்றுமே இல்லையே ஒருத்தருக்கும். நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் ஒரு கருத்தை நம்புறீங்க, அந்த கருத்தின் மேலே தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் திருப்பி உடனே வந்து அம்மா அப்பா பொண்டாட்டி தங்கச்சின்னு பொம்பளைகளை பேசுவது குடும்பத்தை பேசுவதற்கு இல்லை, இது என்ன சார் பழக்கம் அது? நீ ஒருத்தர் ஒரு அப்பானுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தாலும் எல்லாருமே ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாள் தானே பிறப்பான், உலகத்தில் யாராவது ரெண்டு அப்பனுக்கு பிறந்திருக்கானே, ஒருத்தர் தான் பிறந்திருப்பான் எல்லோரும். இது ஒரு செய்தியா, இதுவா முக்கியம், அவன் என்ன கருத்து சொல்கிறான் அதை பேசுவியா, அதை விட்டுவிட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு. சரி எனக்கு உன்னை தெரியும், இப்போ அதுவா முக்கியம், நீ என்ன கருத்து சொல்கிற நான் என்ன கருத்து சொல்கிறேன் அதன் மேலே பேசுவோம், அதுக்கு வா அப்படின்னா வந்து இல்லை 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 அப்படின்னு அவர்கள் தாளம் தாள தாள தலைவனாக அதை கண்டிக்கலைன்னா இன்னும் கீழே போயிடும். சீமானுக்கு ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு அரசியல் பாதை எது வேணாலும் இருக்கட்டும், இங்கே யார் வேணாலும் கடைபோடலாம், யார் வேணாலும் பேசலாம், எனக்கு உகந்ததாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை அடுத்த தேர்தல் வரும்போது அவன் அதை மாறிடக்கூடும், எப்படி அங்கேயே இருப்பான், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது அங்கே சத்தமாக ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, நம்ம ரோட்டில் போகும்போது எங்கே சார் எந்த டிக்கெட்டில் பெரிய பாட்டு போட்டு ரொம்ப சத்தமாக இருக்கும் ஸ்பீக்கர் அங்கே தொடர்ந்து ரீம் பார்ப்போம், அதுக்காக அந்த டிக்கெட் மீன் இருக்கப்பட்டோம்னு அர்த்தம் கிடையாது, அங்கே சத்தமாக பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த குரல் சத்தமாக கேட்குதுன்னு இந்த பயில பூரா திரும்பி பார்க்குறேன். இன்னொன்று இவனுக்கு இந்த பேர் பூரா புதுசாக இருக்குல்ல, இவன் உள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான்ல சார், நீங்கள் உள்ளே வந்து வெறும் நம்ம ஆசலின்னு கேட்டே இருக்க மாட்டான் சார். சரி உலகத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர்களை பார்த்தா எய்த்தாப்பில் கொண்டு பார்த்தா சார் பேசுவோம், கதையை சொல்லிட்டு இங்கிட்ட ஒருத்தர் திரும்பி பார்த்து இங்கிட்ட ஒருத்தர் திரும்பி பார்த்து அவங்களாம் சிரிச்சோன்னா இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சு திரும்பி பேச, எதுக்கு இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க, நான் சரியாக பேசுகிறேன்னா பக்கத்தில் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டாக பாருங்கள் பக்கத்தில் உங்களை திரும்பி அவனுடைய அங்கீகாரத்தை பெறாமல் அவர் திரும்ப மாட்டார், என்ன செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள், என்ன நடக்க போகுது இந்த பயிலெல்லாம் என்ன ஆவாங்க? இன்றைக்கி ஒரு சின்ன செட் ஆஃப் பசங்க ஒரு கூட இருக்காங்களா சார், அவன் நம்புகிறான்ல சார், இது வேற யாருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ அதில் பாதி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக சமைஞ்சு இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது நினைப்பான் ஓ இது இப்படி நடக்குமா கவர்மெண்ட்டு, ஏன்னா அவன் பார்த்துருந்தா இந்த தடவை முதல் வாக்காளன் தெரிஞ்ச ஒரே ஒரு அரசாங்கம் எதுனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் மட்டும் தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். ஸோ இப்படி தான் இருக்கும் போல கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தவன், வேறு ஒன்று நடக்க முடியுமா, இதுவெல்லாம் செய்வாங்களா, கோவிடுக்கு வந்து அவரே பிபிடி கிட்ட போட்டுக்கிட்டு கரோனா வார்டுக்குள்ளே போவார் அவர் முதலமைச்சர், இந்தியாவில் யாருமே போகாத பொழுது முன்னாள் முதலமைச்சருடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த பையன் மாற்ற வேண்டாம் போயிட்டு போகுது, நான் தானே முதலமைச்சர் பையில் இருக்கிறதுனால அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்களா, அது தேவையில்லாத பணம் வீணு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற முதலமைச்சரை பற்றி அவன் சந்திக்கிறான். ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்குன்னா உன்னை நான் பார்த்துக்கோமான்னு சொல்லி நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிற முதலமைச்சரை பற்றி அவன் பார்க்குறான் இல்லையா, எனக்கு வாகனம் தேவையில்லை அனாவசியம் அதை ஆறாக குறைச்சிடுவோம்னு சொல்கிற முதலமைச்சரை பற்றி பார்க்குறான், இவன் இந்த பக்கம் திரும்பிடுவான்ல திரும்புவான்ல ஓ இப்படி நடக்கும் போல இருக்குதுன்னு. அப்போ அதை போல் ஒன்றுன்னா இந்த செயல்களின் மூலமாக தான் அவன் திருப்பி கொண்டு முடியும். இன்னொரு பாதி சீமான் பக்கம் போனவன் படிக்க ஆரம்பிப்பான்ல, ஒரு பாதி இந்த செயலாளர் இருக்கப்பட்டானா இன்னொரு பாதி படிக்க ஆரம்பிப்பாங்க, படித்தா தெரிஞ்சிருவாங்கல்ல சார், அண்ணாவை படிக்காதனால தான் சார் நீங்கள் உங்களால் வந்து உங்கள் கட்சியில் வந்து தைரியமாக வந்து அண்ணாவை பிச்சைக்காரப்பையன் சொல்ல முடியுது. நான் எந்த இடத்துல சீமானை விட்டு விலகுவது, நான் சீமானோட ஒட்டியே இல்லை, சீமானுங்கிற ஆள் எனக்கு தனிப்பட்ட முறையில் திரைத்துறையில் தெரியும், பிரமாதமாக கதை சொல்கிறவர், இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு கிரமமாக கதை சொல்கிறவராகவே இருக்காரு, மாறுறதுலே வரலையே,
நான் அப்படி அழிக்கப்பட்டிருக்கேன். நான் ஒரே ஒருத்தர் சினிமாவில் யாரை கண்டு அச்சப்பட்டிருக்கேன் அப்படின்னா சீமானுக்கு அச்சப்பட்டிருக்கேன் உதவி இயக்குநராக இருக்கும்போது. ஏன்னா இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லும் சீமான் வாய்ப்பு தெரிவித்திருக்காரு. நான்லாம் என்ன ஆவேன்? அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்துக்கு பிறகு பார்த்திபன்ட்டு கதை சொல்ல வர்றாரு. அவர் உதவியாளரோட மோட்டர் வெஹிக்கிள் வர்றாரு. வந்து ஒரு கதை சொல்கிறாரு, காதல் ஒளிகன்னு. எனக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குது. ஃபிலிம் சிட்டியில் அப்போ பின்னாடி காட்டேஜ் இருக்கும். அந்த காட்டேஜுக்கு வந்து கதை சொல்கிறாரு. ரெண்டே கால் மணி நேரம் கதை சொல்கிறாரு. ரெண்டே கால் மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா 50 லட்சம் இருந்தது. சீமான இயக்குநராக போட்டு நான் படம் எடுத்திருப்பேன். அந்த படத்தை சுற்றி இருந்த எல்லோரும் அந்த நேரத்துக்கு கொண்டுட்டார். 2.5 மணி நேரம் கதை சொன்னதில்லை. அவ்வளவு பிரமாதமாக கதை சொல்வார். நான் யோசித்தேன், அவர் கதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு ஒரு இயக்குனர் இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்னமும் வாய்ப்பு தேடுகிறாருன்னா நான்லாம் என்ன ஆகும்? ஏன்னா அப்போ எங்கிட்ட ஒரு லைன் கூட இல்லை கதையில். நான்லாம் இப்போ இந்த சினிமாவில் என்ன சினிமாவில் இருந்த எவருமே அச்சுறுத்தலை சார். சீமான் மட்டும்தான் அச்சுறுத்தினார். அட என்னடா இவ்வளோ பிரமாதமாக கதை சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அரசியலில் அவர் என்னை ஒரு புள்ளி கூட அச்சுறுத்தலை. ஏன்னா இன்னமும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கார். அங்கேருந்து மாறவே இல்லை அவர். அப்படி இருக்கப்பட்டேன்னா சீமான்லேருந்து எந்த இடத்துல வந்து ஐயோ இல்லை இல்லை நம்ம அண்ணன் வந்து பேசுகிற கேட்க வேணாம் இங்கே திரும்புகிறேன்னா பெரியாரையும் அண்ணாவையும் மறுத்து அவர் ஒன்று பேசினார்ல அந்த இடத்துல விலகிட்டேன்னா. நீங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் மறுக்கிற யாருமே எனக்கு வேண்டாம் சார். அண்ணாவை போல் ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கவே முடியாது. நீங்கள் அவர் படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்னு ஒரு 60 புத்தகம் வந்திருக்கு, மிச்சம் ஒரு 60 வர வேண்டியது இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கனிவாக அவ்வளவு சிறப்பாக யார் மனமும் போனாதபடி தான் சொல்ல வந்த கருத்து சொல்கிறதுக்குல. இன்னொன்று, தம்பி வா தம்பி வான்னு முன்னாடி கூப்பிட்டது யார் சார் கூப்பிட்டாங்க? நாட்டில் அவர் இருக்கும் பொழுது கட்சியில் இன்னொருத்தர் பொதுச்செயலாளராகிற தைரியம் யாருக்கு சார் இருந்துச்சு? அத்தனை பேரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற எல்லாருடைய துவக்கமும் அண்ணாகிட்ட தான் தோணுது. இது எந்த கட்சியில் தம்பிவான்னு கூப்பிட்றானா? தம்பியை பேச வைப்பாங்க கட்சியில். தம்பி மேலே வழக்கு வந்துருச்சுன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க தம்பியை. இங்கே நீக்காது. ஏன்னா இது வந்து கொள்ளியின் பால் நம்பியிருக்கு. தம்பி மேலே குற்றம் சொன்னாங்கன்னா தம்பி தோளில் கை போடும். இது தம்பியை குறை சொன்னாங்க தம்பியை கூட்டு மேலே உட்கார வைக்கும். தம்பி மேலே வழக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி அந்த வழக்கை சந்திக்கும். ஏன்னா தம்பிக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை. தரந்தாலும் இது செஞ்சிருக்க மாட்டேன் நம்ம. அதனால தான் தரமை தம்பி வா தலைமையேற்கவான்னு அவர் கூப்பிட்டது வந்து இன்றைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். ஒரு சாதாரண குள்ளமான ஒரு உருவம் ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு பாராளுமன்றத்தை தேக்கி வைக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த அண்ணாவெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னா யார் நீங்கள்? நீங்கள் யாரையெல்லாம் பேசுவீங்க? பயமாக இருக்குது. உங்களை இதுக்கு அனுமதிச்சா இன்னும் எதையெல்லாம் பேசுவீங்க? எனக்கு அண்ணாவையும் பெரியாரையும் அவர் மறுத்து பேசினேன்னு அவரை விட்டு ஒரு முற்றாக ஒதுக்குறது நான் முடிவு பண்ணேன். நீங்கள் மற்ற விமர்சனம் இருக்காள் மேலே வைங்க, ஏதோ சொல்லுங்கள், குற்றமிட்டாங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்னவாக பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அதுவெல்லாம் சரிதான், அதெல்லாம் வச்சுக்கலாம். அதற்காக அவர்களை நீங்கள் மறுதளிப்பீங்களா? மறுபடியும் இப்போ வந்து மறுபடியும் இல்லை, நான் அண்ணா சொன்னது தான் சொன்னேன்னு ஆரம்பிக்கிறது. மாற்றி 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 ஒன்று பேசுகிறது இல்லை. டெப்பா டேய், இன்னும் வந்து எதுவுமே நடக்கலை, அதுக்குள்ளேயுமே இவ்வளவு மாற்றி பேசுவீங்கன்னா நீங்கள்லாம் வந்து அதிகாரத்தினுடைய நுனியை சுவைச்சிட்டிங்கன்னா என்ன ஆவிங்க நீங்கள்? தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல் எப்படி அமையன்றது உங்களுடைய பார்வை? இல்லை சார், இது வந்து இந்த திராவிட பாதையை விட்டு விலகாமத்தான் இந்த அரசியல் இருக்கும். நீங்கள் வேறு யார் வந்தாலும் மறுபடியும் இதைத்தான் செய்யணும் சார். ஊரெல்லாம் நீங்கள் ராமனை சொன்னீங்க, கடைசியில் முருகனை தூக்க வேண்டி வந்துருச்சு. இங்கே வேலை தான் தூக்குனீங்க. உங்களால் இங்கே ராமனை தூக்க முடியல, தூக்க முடிஞ்சா மறுபடியும் இங்கே தமிழ் கடவுளை தான் இங்கே தூக்கணும். அது தூக்கி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, பதிலுக்கு நம்மளால் வேலை தூக்கிட்டான். நீயும் தூக்க, நானும் தூக்குறேன், யார் தூக்குறதை பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் குழப்பமாக. என்னடா நம்ம தான் வேலை தூக்கணும், அவங்களும் தூக்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் கையில் வேலை வச்சுக்கிறாரு, என்னடா இது அப்படி குழப்பாயிருச்சு. இது எங்கே வேலை தானே, நாங்கள் வச்சுருந்தேன், என்னடா நீ வந்து புதுசாக தூக்குற அப்படின்னு ஒன்று. அதை பாரதிய ஜனதா கட்சியில் தொடங்கி நீங்கள் எல்லோரும் மறுபடியும் இதுக்குள்ளே தான் வரணும். இதை ஒட்டி தான் நீங்கள் அரசியல் செய்யணும். இதை ஒட்டி அரசியல் செய்யாமல் பண்ணவே முடியாது நீங்கள் சார். இவனுக்கு நல்லா ரொம்ப கலவை பார்த்துட்டான் சார் கண்கூடா. ஒரு ஆளை மேலே உட்கார வச்சு ஒரு ஆளை கீழே உட்கார வைக்கிற வேலையை தான் சார் அவன் செய்வான். அவன் அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணுறான். அவனுக்கு வாழ்க்கையில் படிநிலை வேணும். படிநிலை இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறவன். அவன் நம்ம படிநிலை இல்லை, எல்லோரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை வர்ற ஆட்சியாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு அது பொறுக்காது. அவன் அனலிலிட்ட புழுவாக துடிப்பான். என்னடா நம்ம வந்து இந்தியா பூரா செல்லுபடி ஆகிறோம், இங்கே மட்டும் செல்லுபடி ஆக முடியும். பத்தாவதுக்கு மற்றவனையும் வேறு கிளப்பி விடுறானே. இங்கே ஹிந்தி படிக்காத நம்ம சொன்னது இப்போ கர்நாடகா ரொம்ப தீவிரமாக பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் கேவிசிலேருந்து எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசாத, ஹிந்தி சொல்லாத அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அது என்ன நினைப்பானா, இவங்க இவன் சும்மா இருக்கான், இவன் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு வேணையும் கெடுக்கிறானேன்னு நினைப்பாங்க. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல. செஞ்சதுனால இந்த திராவிட பாதையை விட்டு தமிழக அரசியல் என்பது விலகவே விலகாது. குறிப்பாக பெண்களுக்கு அது மேலே பெரிய ஈர்ப்பு இருக்குது, அது தெரியாது. தமிழ்நாடு பூரா திரைத்துறையில் கமல்ஹாசனுக்கு பெரிய பெண் ரசிகர்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் விஜயகாந்த் ஒரு பெரிய செட் ஆஃப் பெண் ரசிகர்கள் வச்சுருந்தார். விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோ அறியப்பட்டார்.
விஜயகாந்துக்கு இருக்க பெண்கள் செய்கைகள் வெளியே கணக்கு தெரியாது. ஆனால் தியேட்டர் முதலாளிகிட்ட போய் கேட்டீங்கன்னு தெரியும், கமலஹாசன் படத்துக்கு கூடுவதை விட 90களில் பெண்களின் கூட்டம் விஜயகாந்துக்கு அதிகமாக கூடுச்சு. ஆனால் அது எப்போவுமே எங்கேயுமே செய்தியானதே கிடையாது. இப்போ நீங்கள் பழைய தியேட்டரால் யாரை கேட்டீங்கனாலும் தெரியும், விஜயகாந்த் அவ்வளோ பெரிய பெண் ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுருந்தார். அதை போல் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு, திராவிட பாதைக்கு, திராவிட அரசியலுக்கு ஒரு பெரிய பெண் ரசிகர் கூட்டம் உண்டு. காரணம், நிஜமாக நேரடியாக நல்ல நடந்தவங்க அவங்க தான். அது உங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. அது அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையை அதை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. கலைஞருடைய சமாதியில் வந்து அந்த முதல் அடக்கம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த பெண்களின் எண்ணிக்கை கூடுக்கல. சென்னைக்கு வந்த அத்தனை பெண்களும் தன் கணவனை கூட்டிக் கொண்டு ஒரு தடவை கலைஞருடைய சமாதிக்கு வந்துட்டு போனாங்க. அதுக்கு காரணம், அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியும். அது அந்த பெண் வெளியே வந்தாலும் பேச மாட்டாள், முஷ்டியை உயர்த்தி கத்த மாட்டாள், காற்றில் குத்த மாட்டாள், ஆனால் அவளுக்கு தெரியும். அதை போல் இது அந்த பாதையை விட்டு விலகவே விலகாது, இதை பற்றி கொண்டு தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இதுவரையும் நிறைவேற்றிய திட்டங்களில் மிகச்சிறப்பான நினைக்கிறது பெண்களுக்கான இலவச பஸ் பயணம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான திட்டம். இது அவர்களையெல்லாம் கண்டு ரஜினிகாந்துக்கு யோசனை கூட இருந்துக்கலாம், இப்படிலாம் ஒரு ஆள் வந்திருக்காங்களே. ஆனால் ரசிகன் ரஜினிகாந்த் கைவிடவே இல்லை. ரஜினிகாந்த் கைவிட்டாரா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் ரசிகன் ரஜினிகாந்த் கைவிடவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறையில் வர நடிகர்கள் இப்படி பார்க்க போனான். ஆனால் ரஜினிகாந்த் படத்தை கண்டிப்பாக பார்த்தான். ஏன்னா எம்ஜிஆர் பிடிக்க முடியுங்கிறத எம்ஜிஆரே நம்பலை. ஆனால் எம்ஜிஆரின் தொண்டர்கள் நம்பினாங்க. ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்க நம்பினாங்க. தொண்டர்களெல்லாம் கொண்டு போய் தள்ளி எம்ஜிஆரை தலைவராகினாங்க. எம்ஜிஆருக்கு பெரிய அச்சம் இருந்துச்சு. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் போல் ஒரு இடத்துலேருந்து உடச்சி வெளியே வந்து செஞ்சிட முடியுமான்னு தயக்கம் இருந்துச்சு. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் ardent.co.